பழனி முருகன் கோயிலில் கொடியேற்றத்துடன் தொடங்கியது தைப்பூசம் திருவிழா. அரோஹரா முழக்கத்துடன் பக்தர்கள் வழிபாடு. மணப்பாறை அருகே ஜல்லிக்கட்டு போட்டி விறுவிறுப்பு. பொன்னமராவதி வேந்தன்பட்டியிலும் ஜல்லிக்கட்டு கோலாகலம். சென்னை கீழ்ப்பாக்கத்தில் துணிக்கடை இரும்பு கேட் விழுந்து சிறுமி உயிரிழப்பு. போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை. வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுவடைந்தது. வடக்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து நாளை காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறும் என தகவல். காது மூக்கு தொண்டை நலன் குறித்த மருத்துவ அறிவியல் மாநாட்டை தொடங்கி வைத்தார் முதலமைச்சர். தமிழுக்கு முக்கியத்துவம் அளிக்கும் அரசாக ஆட்சி நடைபெறுவதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பெருமிதம். ஈரோடு இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் நாளை மறுநாள் தொடக்கம். பணப்பட்டுவாடாவை தடுக்க தேர்தல் ஆணையம் மும்முரம். ஈரோடு கிழக்கு தொகுதியில் மெகா கூட்டணியுடன் களம் இறங்கப் போவதாக செங்கோட்டையின் பேட்டி. தனித்து களம் காணப்போவதாக கூறிய நிலையில் திடீர் மாற்றம். இடைத்தேர்தலில் யாருக்கு ஆதரவு என முடிவெடுக்க முடியாமல் திணறும் பாஜக. மாவட்ட தலைவர்களுடன் அண்ணாமலை நாளை ஆலோசனை. ஈரோடு தொகுதியில் போட்டியிடும் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் இன்று அறிவிப்பு. நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் வெளியிடுகிறார். பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலத்தில் நிலக்கரி சுரங்கமா என்று அன்புமணி கேள்வி. வீராணம் சுரங்க திட்டத்தை அனுமதிக்க கூடாது எனவும் வலியுறுத்தல். திண்டுக்கல்லில் நடைபெற்ற மத நல்லிணக்க கந்துரி விழா. 20,000 பேருக்கு பிரியாணி அன்னதானம். திருவாடுதுறை ஆதீனம் தங்கபாத ரட்சை அணிந்து பட்டண பிரவேசம். பட்டு தலைக்குஞ்சம் 10 விரல்களில் வைர மோதிரம். நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் நாளை மறுநாள் தொடக்கம். முக்கிய பிரச்சனைகளை எழுப்ப எதிர்க்கட்சிகள் திட்டம். சமூக ஊடகங்களுக்கு கட்டுப்பாடுகளை விதிக்க முடிவு. 3 உயர்மட்ட குழுக்களை அமைத்தது ஒன்றிய அரசு. அதானி குழும விவகாரத்தில் மௌனம் காப்பது ஏன்? நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனுக்கு காங்கிரஸ் சரமாரி கேள்வி. லக்னோவில் இன்று நடக்கும் T20 தொடரை வென்று கைப்பற்றும் முனைப்பில் நியூசிலாந்து. தோல்விக்கு பதிலடி கொடுக்க இந்திய அணி ஆயத்தமாக இருப்பதால் ரசிகர்கள் எதிர்பார்ப்பு. ஹாக்கி உலக கோப்பையை வெல்லப்போவது யார்? இறுதிப் போட்டியில் ஜெர்மனி பெல்ஜியம் இன்று பல பரீட்சை. ஆஸ்திரேலிய ஓபன் டென்னிஸ் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் பட்டம் வெல்லப்போவது யார்? ஜோகோவிக் சிட்சிபஸ் இன்று மோதல். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.